ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। அங்க நெடுமதில் புடைசூடையொத்தியன் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி இன்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிர கருணாளே. கம்பனில் காவிய நாயகன் ராமபிரானின் சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். இன்று அகத்தியர் அகத்தியர் என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயணம் என்ன என்ன இனிக்கும் ஒரு இலக்கிய கிண்ணம், தேன் கிண்ணம், செந்தமிழ் தேன் கிண்ணம். அதிலே அற்புதமான நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்பது விதமான பக்தி, நவபக்தி என்று சொல்வார்கள். நவவித பக்தி, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்யம், ஆத்ம நிவேதனம், கன்யா, ராமகதா, ஸ்ருணோதி ஹனுமான், வன்மீகி பூ, கீர்த்தனே, சீதாசம் ஸ்மரணே, ததோ பரதா, தத் பாதுகா ராதனே என்று ஒன்பது விமான பக்தியும் ஒன்பது விமானங்கள் காட்டினார்கள் என்று சொல்லுகிறார்கள். சிரவணம், காதாலே கேட்டல், ஆஞ்சநேய பெருமான் ராமாயணத்தை சொன்னால் ராமாயணத்தை கேட்டான், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், தத்த தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி, வாழ்வாரி பரிபூர்ண லோச்சனம், மாருதின் நமது ராட்சசாந்தன் சொல்வார். அதே போல வால்மீகி கீர்த்தனம் செய்தான், சீதா பிராட்டி ஸ்மரணம் செய்தாள், ராமநாமத்தை ஸ்மரணம் செய்தார். பாத சேவனம், பரதன் பாதுகையை முடிமீது தாங்கி பட்டாபிஷேகம் செய்து சிந்தித்து வந்தித்து ராமனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றான். சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், பூஜாயாம் சபரி, சபரி என்று சொல்லக்கூடிய ஒரு வேடு வச்சு எம்பெருமானை நன்கு உபசரித்தாள். வந்தனம், வந்தனம் சொல்லும் பொழுது சரணாகதி, விபீஷணன் சரணாகதி செய்தான். தாஸ்யம், தாசனாக இருந்தான் ஆதிசேஷனாக இருந்த லட்சுண பெருமாள். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்யம், சுக்ரீவ சக்யம், சுக்ரீவன் தோழனாக இருந்தார். ஆத்ம நிவேதனம், யதாயு தன்னையே கொடுத்தார். இப்படி ஒன்பதுமான பக்தியை சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, எத்தனை முனிவர்கள் தபஸ்வாத்தியாய நிறம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவத்த வால்மீகி முனி புங்கவம் சொல்லி, வால்மீகி தான் இந்த ராமாயணத்தை நமக்கு அனுகிரகித்தார். வசிஷ்டர் குல குருவாக இருந்தார். மிகச்சிறந்த சிறிதும் நெறிமுறையிலே வழுவாதவர், சிஷ்டமாக இருந்தவர் வசிஷ்டர். ராமனுடைய அவதாரத்திற்கே காரணமாக இருந்த விஸ்வசிங்கர், அவருடைய தந்தையார் விபண்டகர், விஸ்வாமித்ரர் என்ற ஒரு ராஜா ரிஷியாகி, ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி ஆகிறார்.
அவர்தான் சீதா கல்யாணத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார். கௌதமர் அகலிகை, கௌதமர் அகலிகையுடைய குமாரராஜ சதானந்தர், ராஜரிஷியால் இருக்கக்கூடிய ஜனகர், ஜாபாலி என்பவர் வேண்டுமென்றே ராமனை தூண்டி நாஸ்திகவாதம் பேசுகிறார். இப்போது நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் ஆரண்ய காண்டத்திலே சரபங்கர், சுதீக்ஷர், அகஸ்தியர், பின்னாலே மதங்கர், இப்படி எத்தனை முனிவர்கள், எத்தனை விதமான நாடகங்கள், ஒரு நாடகத்திலே பல நாடகங்கள். அப்படி இப்போது நாம் அகத்தியரை பார்க்க இருக்கிறோம். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசாக, கீர்த்தி பெரியதாக விளங்கக்கூடிய அகஸ்தியர். குருமுனி என்றும், குள்ளமுனி என்றும், தமிழ் முனிவன் என்றும், பொதிகை ஆழ்வார் என்றும் பலவாறு அழைக்கப்படக்கூடிய அகஸ்தியர் என்று முழ செந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று பார்த்தோம். தமிழும் இளமை, அகஸ்தியரும் இளமை. எனவே பொதிகை தமிழாக, புதுமை தமிழாக அற்புதமான தமிழை தந்தவர் அகஸ்தியர். ராமாயணத்திலே பல அற்புதங்கள், அதிலே ஒன்று அகத்திய முனிவரும் ராமபிரானும் சந்திக்கும் காட்சி. வால்மீகி பகவான் கூட அகஸ்தியாசிரமத்தை அற்புதமாக வர்ணிக்கிறார். இந்த அகஸ்தியாசிரமத்திலே எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கைகள், ஸ்தலங்கள் இருந்தன, ஸ்தானங்கள் இருந்தன. அப்படி மற்ற இடங்களிலே அரக்கர்கள் தொல்லை கொடுத்து வந்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அகத்திய ஆசிரமத்திலே முனிவர்கள் மிக அமைதியாக ஆனந்தமாக இருந்தார்கள். அங்கே புலியும் பசுவும் ஒன்றாக பழகின என்று சொல்லுகிறார்கள். எனவே அகஸ்திய ஆசிரமம் அற்புதமான ஆசிரமமாக இருந்தது. அந்த ஆசிரமத்துக்கு இப்போது ராமபிரான் வந்திருக்கிறார். வேதியர்கள் வேத மொழி வேறு பல கூற, காதல் மிக நின்றொழில் கமண்டலு விண்ணல் நீர், மாதவர்கள் வீசி நெடு மாமலர்கள் தூவ, போது மனம் நாரும் குளி சோலை கொடு புக்க. ராமபிரான், ராமபிரானே ஒரு தாமரை காடுதானே. ராமபிரானுடைய திருமேனியிலே நைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, மகரம் சே குழையிரு பாடிலங்கியாட, எய்வண்ண விஞ்சிலையே துணையாய் கொண்டு இருவராய் வந்தார், முன்னே நின்ற கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தமடியும் வந்தே, அவ்வண்ணக்கவ நிலமை அறிந்தும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலோ. ராமனுடைய திருமேனியை கவனித்து பார்க்கிறார் திருமங்கை ஆழ்வார். கைவண்ணம் தாமரை, கைகளை பார்த்தால் தாமரை போய் போல இருக்கின்றனவே, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும். எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே அப்பொழுது அறந்த செந்தாமரையினை வெந்ததம்மா என்றார். சித்திரத்தில் அறந்த செந்தாமரை ஒத்திருந்த முகத்தனை உண்ணுவார் என்று சீதா பிராட்டி நினைப்பாள். நளிரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்த செய்ய கண்ணா என்று அனுமன் கூறுவான் கிஷ்கிந்தா காண்டத்திலே ராமனை பற்றி. அப்படி கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலோ, கண்ணினையும் அரவிந்தும் அடியும் அதே, கண்ணினையும் அரவிந்தும் திருக்கண்களும் அரவிந்தமாகிய தாமரையாக இருக்கும், கண்ணினையுமரவிந்தம் அடியுமத்தே, திருவடிகளும் திருவடி
தாமரை திருவடிகள் கமலமலர் பாதம் கண்டேன் கமலமலர் பாதம் என்பார் நம்மாழ்வார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்த மடியும் அத்தே அவ்வண்ணத்தவ நிலைமை அறிந்தும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. எம்பெருமானுடைய தாமரை தகம் என்று சொல்வார்கள், தாமரை காடு என்று சொல்லுவார்கள். இப்படியாக எம்பெருமான் அவனே ஒரு சோலை. அவன் இந்த உலகத்திலே வந்து அமர்ந்ததும் அற்புதமான சோலை, வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொன்றல் மீது அளவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, எங்கே அணி திருவரங்கம். இப்படியாக அழகான சோலையிலே ஒரு சோலை வருகிறது. அழகர்மலை கல்வன் வருகிறான். பொருந்த அமலன் பொழிலகத்து இனிது புக்கன், பொழிலகத்து இனிது புக்கன், விருந்தவனவை தவில் விரும்பினன் விரும்பி இருந்தவம் இழைத்த எனதில் இடையில் வந்து என் அருந்தவம் முடித்தனை அருக்கு அரசையங்க. தமிழே தமிழ் பேசுகிறதே, அகத்தியர் தமிழ், அந்த தமிழ் தமிழ் பேசுகிறது. அருக்கு அரசே அருளரசே என்று சொல்லுகிறார். அருந்தவ முடித்தனை அருக்கு அரச என்றார். இருந்தவம் இழைத்து எனது இல்லிடையில் வந்து மிகச்சிறந்த முனிவராகிய தவ முனிவராகிய அகத்தியருடைய ஆசிரமத்திலே இலைக்குயிலே ராமபிரான் வந்து ஆர்கிறான். என்ற முனியை தொழுது ராமனிமையோரோ நின்ற தவா முற்றி நெடியோரின் நெடியோரோ அருள் பெற்றிலர்கள் உன்னருள் அவ சுமந்தேன் வென்றனில் அனைத்துலகும் மேல் இனி என்கின்ற எம்பெருமானே. ராமச்சந்திரனே, உன்னை பார்த்த பிறகு என்னிடத்திலே இருக்கிற இருளெல்லாம் ஓடிவிட்டதே. அருள் பெற்றிலர்கள் எத்தனை பேர்கள் உன்னை காண வேண்டும் காண வேண்டும் என்று கருதி காண முடியாமல் தவிக்கிறார்களே. உன்னருள் சுமந்தே இன்று நான் உன்னுடைய அருளை பெற்றுவிட்டேனே, அதனால் வென்றேன் அனைத்து உலகோ. இன்னைக்கு இனிமேல் நான் பெற வேண்டியது எதுவும் இல்லையே. எம்பெருமானே, உன்னை கண்டபில் நீழ்வீசும் பருளும் அருளோடு பெருநிலம் அடிக்கும் வளங்கரும் மற்றும் பெற்றதாயின செய்யும் நலந்தரும். எம்பெருமாய் விடலறிய பெரிய பெரும் ஆழ்மை பதங்களே. எம்பெருமானி தண்டகவனத்துறை என்று உரை தரக்கொண்டு உண்டு வர வித்திகை என பெரிது வந்தே. தண்டகவனத்துறை என்று உரை தரக்கொண்டு உண்டு வரவு வித்திகை என பெரிது வந்தே. எந்த குணத்தினை என கொடு உயர் சென்னி துண்ட மதி வைத்தவனை ஒத்தமை சொல்லும் சோர்வானை போல விளங்குகின்ற சுடராக விளங்குகின்ற அகத்தியன் ராமனை பார்த்து உண்டு வரவு இத்திகை என பெரிது வந்தேன். ராமபிரானே, 10 ஆண்டுகளாக தண்டகவனத்திலே நீங்கள் அருள் செய்கிறீர்கள், முனிவர்களோடு கலந்து உரையாடுகளும் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக உண்டு வரவு இத்திசை நிச்சயமாக வருவீர்கள் என்கிறான். வைமேல் விழிவித்து பார்த்திருக்கிறேன். வேண்டிய மாதவம் விரும்பினை முடிப்பாய் தோன்றுகினவாள் இருதர் தோன்றி உளர் என்றால் மாண்டு உக மலைந்து எமர் மனத்துயர் துடைப்பாய். கோபத்தை வளர்க்கின்ற கொடிய அரக்கர்கள் இங்கே வந்தால் அவர்களை நீங்கள் அழித்து விடுவீர்கள் எனக்கு தெரியும். எம்பெருமானே, உரைதி ஐய, இதுவரை நீங்கள் பல இடங்களிலே சஞ்சாரம் செய்து பயணம் செய்து பலருடைய மனத்தை மகிழ்வித்தீர்கள். இன்று அடியேன் வேண்டிக் கொள்கிறேன், இனிமேல் இங்கேயே இருக்கலாம், இந்த இடத்திலே இருங்கள்,
இன்று ஊரைதி ஏன் தெரியுமா? வாழும் மறை வாழும் மண்ணினேதியரம் வாழும் காகம் ஏமாயோர் உயர்வர் கணவர்கள் தாழ்வார். வாழும் மறை வாழும் மணிநேதியரம் வாழும் காகம் இமயோர் உயர்வர் தானவர்கள் தாழ்வார். காழி உழவ புதல்வ ஐயமினிமையே காழி உழவர் புதல்வ ஐயமிலைமையே ஏழுலகும் வாழும் இனி இங்குரை என்றார். ஏழுலகும் வாழ்வோ இனி இங்கு உரைதி என்றார். ஒரு மரம் நன்றாக வளர வேண்டுமானால், கிளைகள் நன்றாக இருக்க வேண்டுமானால், இலைகள் நன்றாக இருக்க வேண்டுமானால், பூக்கள் நன்றாக மலர வேண்டுமானால், கனிகள் நன்றாக பழுக்க வேண்டுமானால், வேரிலே தண்ணீர் ஊற்ற வேண்டும். எம்பெருமானே, இன்று வேறாக வைத்துக் கொள்ளுங்கள், வேறாக நினைக்க வேண்டாம். இதை உங்களிடமாக நினைத்துக் கொண்டு இங்கே நீங்கள் தங்கிவிட்டால், வாழும் மறை வாழும் மணி நீதி அறம் வாயோ. எம்பெருமானே, இங்கே நீங்கள் தங்கி இருந்தீர்களானால் வேதங்கள் வாழும், வாழும் மறை வாழும் மனுநீதி அறோ வாழோ. வேதம் வாழ்ந்தால் நீதி வாழும். எண்ணம் நன்றாக இருந்தால் உரை நன்றாக இருக்கும். உரை நன்றாக இருந்தால் செயல் நன்றாக இருக்கும். அவ்வை பாட்டி ஒரு அரசனுடைய பிறந்த நாள் வாழ்த்திலே வரப்பு உயர என்று வாழ்த்தினாள். வரப்பு உயர என்று வாழ்த்தினாள். வரப்பு என்பது வயல்வெளிகளிலே தண்ணீர் வெளியே செல்லாமல் இருப்பதற்காக நான்கு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய அரண், அதுக்கு வரப்பு என்று பெயர். வரப்புயர எல்லோருக்கும் ஆச்சரியம். மற்ற முனிவர்கள் எல்லாம், மற்ற புலவர்கள் எல்லாம் அந்த அரசனுடைய புகழை பாடி வாழ்த்துகிறார்கள். ஆனால் அவ்வையால் மட்டும் வரப்பு உயர என்றார். உடனே அரசன் சந்தேகத்தோடு பார்த்தான். அப்போதுதான் விளக்கம் சொல்கிறார் அவ்வை பாட்டி. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். கோன் அரசன். வரப்பு உயர்ந்தால் அதிலே கட்டக்கூடிய பாதுகாக்கக்கூடிய தண்ணீர் உயரும். தண்ணீர் உயர்ந்தால் பயிர்கள் நன்றாக வளரும். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். நல்ல விளைச்சல் வந்தால் குடிமக்கள் உயர்வார்கள். குடிமக்கள் உயர்ந்தால் குடித்தழியே கோலோச்சும் மன்னன், மன்னன் நன்றாக இருப்பான். எனவே அதே மாதிரி இங்கே வேதம் வாழ்ந்தால் உலகமெல்லாம் வாழும். அதுக்காக தான் முதல்ல மறை என்று சொல்லக்கூடிய வேதத்தை வாழ்த்தினார்கள். நானிடமும் தான்மாள நான்மகள் தாம்வாள என்றார்கள். எனவே இங்கே அகத்தியர் பேசுகிறார், வாழும் மறை வாழும் மணி நீதி அறம் வாழோ மயோர் உயர்வரை. அரக்கர்களாலே அடக்கி வைக்கப்பட்ட தேவர்கள் உயர்வார்கள். தாழ்வுமிமையோர் உயர்வர் தானவர்கள் தாழ்வர். அறம் வெல்லும், பாவம் தோற்கும், அந்தன்மை உடைய நல்லவர்கள் உயர்வார்கள். மரநெறி பிடித்தொழுகும் அரக்கர்கள் மாழ்வார்கள். புதல்வ தசரத குமாரனே ஐயமிலை மெய்யே ஏழுலகும் வாழும் இனி இங்குரைதி என்றான். ராமபிரானை யார் பார்த்தாலும் ராமபிரானுடைய வயப்பட்டு ராமனை கொண்டாடுவார். ஏற்கனவே பார்த்தோம், ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவங்கதாக ராமபூதம் ஜெகதபூத்து என்று. உண்ணு நீரினும் உயிரினும் அவனையே உகப்பர். இங்கே அகத்தியர் ராமனை வேண்டுகிறார். செருக்கடையறக்கர் புரி தீமை சிதை வெய்தி கருக்கழிதரக்கடிது கொள்வது சமைந்தே.
வருக்கமலையோ அவை வரும் திகையில் முந்து திருக்கை தரும் இக்கருள் என்றாமல் இங்கே இருக்க வேண்டும் இங்கேயே இருங்கள் என்று சொன்னார். அப்படி சொன்ன பொழுது அதற்கு பதிலாக ராமன் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் தெற்கு பக்கம் முன்னேறி சென்று அரக்கர்களை தடுக்கப் போகிறேன். தண்டகவனத்தினுடைய தெற்கு பகுதியை இருந்து கொண்டு காவலாக அரணாக பாதுகாப்பாக இருந்து கொண்டு இந்த முனிவர்களை வேண்டிக் கொண்டபடி அவளுக்கு நான் சரணாகத அளிக்க இருக்கிறேன், பாதுகாப்பு அளிக்க இருக்கிறேன். உடனே ராமபிரான் அகத்தியரை வணங்கி, ஐயா நான் தங்குவதற்கு அமைதியான இடத்தை உங்களுக்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாது, உங்கள் தவத்திற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ராமன் செல்வதற்கு அனுமதி கேட்டபோது தன்னிடத்திலே இருந்த பதைக்கலங்களை எல்லாம் கொடுக்கிறான். இழிமியது சொத்தனன் இவ்வில் இவன் மேல் நாள் முழுமுதல்வன் வைத்துளது மூவுலகும் யானோ வழிபட இருப்பது இது தன்னை வடிவாளி புது வழுயில் புட்டிலொரு கோடி என இதோ வில் இருக்கிறது. ஏற்கனவே முழு முதற் கடவுளாகிய எம்பெருமான் அம்பரா தூணி எடுக்க எடுக்க அம்பு வந்து கொண்டே இருக்கும், இதையெல்லாம் உங்களுக்கே கொடுக்கிறேன். இந்த அம்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இப்புவன முற்றுமொரு தட்டின எட்ட ஒப்புவன விற்றன உடைப்பறியவாளும் வெப்புருவு பெற்றன் மேருவரைவில்லாய் முப்புறம் எரித்ததை மொய்க்கனையும் நல்க மேருமலையில் போல. இந்த வில் சக்தி வாய்ந்தது, இந்த அம்பு எல்லாம் அற்புதமானது, அழிக்கக்கூடியது எதிரிகளை. இப்படியெல்லாம் சொல்லி ராமபிரான் கேட்டுக்கொண்டபடி அகத்தியர் பஞ்சவட்டி பஞ்சவட்டி என்று ஐந்து ஆலமரங்கள் இணைந்ததாக நிழல் உள்ளதாக அருமையான கோதாவரி கரையிலே பஞ்சவட்டி என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே சென்று தங்கலாம் என்று சொல்லி அந்த இடத்தின் அடையாளத்தை சொல்லுகிறார். ஓங்கு மர நோங்கி மலை ஓங்கி மணல் ஓங்கி பூங்குலை குழாவு குளிர் சோலை புடை விம்மி தூங்கு தீரை ஆறு தவழ் சூழலதோ குன்றில் பாங்கருளதால் உரையுள் பஞ்சவடி மஞ்ச. அருமையான சந்தம் கம்பனுடைய கவிக்கொடை. இங்கே பாருங்கள், மரங்கள் எல்லாம் உயரமாக வளர்ந்திருக்கின்றன. அந்த உயர்ந்த மரங்களுக்கு அருகிலே மலைகள் உயர்ந்திருக்கின்றன, அங்கே மணல் குன்றுகள் உயர்ந்திருக்கின்றன, சோலைகள் அந்த மலைக்கு பக்கத்திலே உயர்ந்து தெரிகிறது, அலைகளை உடைய ஆறு அங்கே அழகாக வளைந்து பாய்கிறது, இதற்கு பஞ்சவடி என்று பெயர், அங்கே நீங்கள் தங்கலாம். ஓங்கு மரணோங்கி மலை ஓங்கி மணல் ஓங்கி. இந்த பாடலை எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்படியும் பாடிக்கொண்டிருக்கலாம். ஓங்கி மறை ஓங்கி மலை ஓங்கி மணல் ஓங்கி பூங்குலை குழாவு குளிர் சோலை புடை விம்மி தூங்கு திரையாறு கவை சூழ குன்றில் தாங்க உளரால் ஊரையுள் பஞ்ச வழி மஞ்ச மைந்தா என்பதை இதை போலியாக்கி மைந்தா என்று சொல்லி பஞ்சவடி மஞ்ச ஓங்கு மரணோங்கி மலை ஓங்கி மணலோங்கி பூங்குலை குழாவு குளிர் சோலை புடை விண்மை தூங்கு திரையாறு கவல் சூழலது குண்டில் பாங்கருளதாலுரையுள் பஞ்சவடி மஞ்சத்தை சொல்லும் பொழுதே அழகான உயர்ந்த மலைகள் உயர்ந்த மணல் குன்றுகள் சோலைகள்
அந்த அழகான நதி அத்தனையும் தெரிகிறது. மேலும் சொல்லுகிறார், கண்ணிகிழ வாழை கனி ஈவ கதிர்வாலில் சின்ன உள தேனொழுகு போதும் உள தெய்வ பொன்னில நலாய பூனல் ஆறும் உள போத அன்னமுள பொன்னிவளோட அன்பு விளையாட கண்ணிகிழ வாழை கனி ஈவ கதிர் காலில் கண்ணிகிழ வாழை கனி ஈவ கதிர் வாலில் சென்னருள தேனொழு போதும் உள தெய்வ பொன்னிய பூங்கல் ஆறும் உள போத அன்னம் உள பொன்னிவளோட அன்பின் விளையாட தமிழுடைய அழகு எதிரையும் மோனையும் சந்தம் அந்த காட்சி இந்த உரு காட்சி நம் மனதிலே அப்படியே படுகிறது. கவிதைப்பட்டதை என்பார்கள், கவிதைப்பட்டதை என்பார்கள். நல்ல கிளை என்பது ஒரு கவிதைப்பட்டதை போல இருக்குமா? பொற்கொள்ளன் அல்லது இரும்பு கொள்ளன், இரும்பை வடித்து எடுப்பவன், அவன் என்ன செய்கிறான்? நெருப்பிலே இரும்பை காய்ச்சி அதை அடித்து தட்டி தட்டி கத்தியாகவும் கேடயமாகவும் வாளாகவும் செய்வான். துருபிடித்த இரும்பை கூட மீண்டும் மீண்டும் தட்டி தட்டி நெருப்பிலே காய்ச்சி அதை அருமையான ஆயுதமாக்குவது போல இந்த கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை அந்த கவிஞர் என்ன செய்கிறான்? மனதிலே புகுந்து மனதிலே இருக்கிற அஞ்ஞானமாகிய துருவை நீக்கி உணர்ச்சியாகிய தீயிலே கவிதையாகிய அந்த அற்புதமான தீயிலே எதுகையும் மோனை என்ற சுத்திகளை கொண்டு அடித்து அடித்து நம்மையும் மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ரசிகனாக ஆக்குகிறான். கண்ணி இளவாழை கனிவ கதிர்வாலின் உலகேனோழுகு போதும் உல தெய்வ பொன்னிய புனலருள போதா அந்தம் உல பொன்னிவளோட அன்பில் விளையாட. அணிவை பார்த்திருக்கிறீர்களா? என்ன அழகான ஓமை! இதுவரை யார் யாரும் சொல்லவில்லைன்னு நினைக்கிறேன். அணினுடைய வாழை போல அங்க சென்னில் கருகை பழுத்து இருக்கிறதா? தண்ணியில வாழை தனிவ இளமையான வாழை மரங்கள் பழுத்து இருக்கின்றன. அணிலின் வாழை போன்ற சென்னல் அங்கே பழுத்து இருக்கின்றன. பேன்கள் உழுகின்றன. கம்பன் காவிரி நாடன் அந்த கம்பன் சொல்லுகிறான், பொன்னி என்னலாய புனலாரூல. அங்கே ஒரு ஆறு இருக்கிறது கோதாவரி, அது எப்படி இருக்கிறதாம்? என்ன ஓமை பாருங்கள். பொன்னி என்னலாய தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலையிலே கங்கையில் புனிதமாய காவிரி என்று பேசுவார். கங்கையில் புனிதமாய காவிரி. இங்கே கம்பன் பேசுகிறான், பொன்னி எனலாய புனலாரூல. எப்படியாவது காவிரியை பேச வேண்டும். எப்படி பேசுவது? பொன்னிய நல்லாய புனலாரூல. காவிரியை போன்ற அங்கே ஒரு ஆறு இருக்கிறதப்பா. சொல்லுவவன் கம்பன், இந்த கதையிலே சொல்பவன் அகத்தியன். என்ன அழகு பாருங்கள். தன்னுடைய தாய்நாடு காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை புறநிதி என மேவியாறு பலவோட திருமேனி சகித்த தமிழ்நாடு என்று சொல்லுவான் பாரதி. பொன்னிய நல்லாய புனலாரூல. அங்கே அன்னங்கள் இருக்கின்றன, இங்கேயே இருக்கலாம் என்று சொல்லி விடை கொடுக்க பஞ்சவடியை பார்த்து கழிக்க வேண்டும் என்ற ஆசையினாலே காமபிரான் செல்லுகிறான். ஏ அகியின் இயல்பையின் இருந்துரைவன் என்றான் மேகநிறவன் அனுமணங்கி விடை கொண்டான். ஏ அகியினி அவ்வையின் இருந்துரைவன் என்றான் மேக நிறவண்ணனும் வணங்கி விடை கொண்டான். பாகனைய சொல்லியொடு பிராட்டி எப்படியெல்லாம் சொல்லுவான் கம்பன். இங்கே சொல்லும் பொழுது என்ன தெரியுமா? பாகனைய சொல்லியொடு, அவள் இனிமையாக பேசக்கூடியவளா? பாகனைய சொல்லியொடு தம்பி பரிவில் போகமுனி சிந்தை தொடரக்கடிது போனான். அகத்தியன் போகவில்லையா? அவன் சிந்தை போயிட்டான்.
என்ன அழகாக இங்கே பேசுகிறான் சொல்லி. சீதா திராட்டி எப்படியெல்லாம் பேசுவான் கம்பன், என்னரும் நலத்தினார் என்று சொன்னார், இடையாள் பொய்யோர் எனும் இடையாள் என்று சொன்னார். இங்கே சொல்லுகிறார் பாகனைய சொல்லி, பாகு அணைய வெள்ளப்பாவை போன்ற பேச்சை உடையவர். ஏன் சொல்லுகிறான் தெரியுமா, பின்னாலே இந்த வெள்ளப்பாகு போன்ற பேச்சுதான் சீதையும் ராமனையும் பிரிக்கப் போகிறது. நாயக நீயே பற்றி நல்களை, பின்னாலே பொன்மானை பார்த்து பிரித்துட்டா என்று கேட்க பக்கத்திலே உள்ள லட்சுமணன், இது பொன்மான் அல்ல மாயமான், பயங்க வேண்டாம், எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல, நான் பிடித்து வருகிறேன் என்று லட்சுமணன் சொல்ல, அப்பொழுது சீதா பிராட்டி ராமனை பார்த்து நாயக நீ ஏ பற்றி நல்களை போலோ, எம்பெருமானே நீங்களே பிடித்து நீங்கள் பிடித்து வரமாட்டீர்களா என்று மயக்கும் சொல்லிலே பேசுகிறாள். இது பின்னாலே பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த மயக்கும் சொல் என்பதை பின்னாலே வரக்கூடிய அந்த மயக்கத்தை இங்கே முன்னாலேயே அகத்தியம் சொல்வது போல கம்பன் கோடிட்டு காட்டுகிறான். பாகனைய சொல்லியோடு தம்பி எப்படிப்பட்டவன், தம்பி பரிவில் போக சென்றால் குழையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீளடரும் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கு மனையாம் என்றும் திருமாலுக்கு அரவு அகம் சர்வம் கரிசியாமி, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்தவன் அவன். எனவே பரிவில் பாவஜேன கிருதஜேன தர்மஜேன சுவத்சர துயா புத்திரேன தர்மாத்மா நசம்வர்த்த பிதாமம. எனவே இந்த தம்பியினுடைய பரிவுக்கு எல்லை இல்லை, அப்படிப்பட்ட கைங்கரியம். எனவே பாவனைய சொல்லை உடையவளாகிய பாவையோடும் பரிவிலே மிகச்சிறந்த தம்பியோடும் அகத்திய முனிவனுடைய சிந்தையோடும் செல்கிறான் என்று ராமபிரானை அங்கே நமக்கு காட்டுகிறான். மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம். ஏகியின் எவ்வையின் இருந்து உரைமை நின்றான் மேக நிறவண்ணனோ வணங்கி விடை கொண்டான். ஏகியின் எவ்வையின் இருந்துரைமை நின்றார் மேக நிறவண்ணனு வணங்கி விடை கொண்டான். பாகனைய சொல்லியோடு தம்பி பரிவில் பில், பாகனைய செல்வியோடு தம்பி பரிவில் பில், போகமுனி சிந்தை தொடர கடிது போன. இப்படியாக அகத்தியத்திலே விடைபெற்றுக் கொண்டு லோபமுத்திரையும் அகத்தியரும் அற்புதமான தம்பதியர் அவருடைய அருள்வாசியோடு அகத்தியாசிரமம் கடந்து பஞ்சவடி நோக்கி செல்லுகிறான் தாமதிரான் அஞ்சன வண்ணன். தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமன் எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திருமே பூமகள்நாதன் புரிந்திரு நன்மையை புண்மை என்னாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கைதொழ வண்டி நமாற்றிட வாழ்த்தொடி சூழ் வகுடாரண்யமே மங்களாசாதன பரிமதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர் வைராச்சாரி சுக்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.